ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம போன வீடியோவில் எந்த மாதிரி டைப்பான சிசிடிவி கேமராஸ் நாலு டைப் பார்த்தோம் இந்த நாலு டைப் கேமராஸும் எங்கே எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வேர் வாட் டைப் ஆஃப் கேமராஸ் டு பி யூஸ்ட் இதில் நீங்கள் இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் பார்க்கும் போதே உங்கள் மைண்டில் வந்து அந்த கேமரா நேம் வரும்னு நான் நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது டோம் கேமரா பாக்ஸ் கேமரா பிடிசட் கேமரா புல்லட் கேமரா ஸோ இதை ஒன்று ஒன்றோட அப்ளிகேஷன் இதை எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறது தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டோம் கேமரா டோம் கேமரானாலே இதை வந்து இண்டோர் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம் இன்டோர்னால் எந்த மாதிரி ஹோம் ஆஃபீஸ் ஷாப்பிங் மால் இந்த மாதிரி எக்ஸட்ரா உள்ளே இருக்கிற ஏரியாஸை இண்டோர் ஏரியாஸை மானிட்டர் பண்ணுறத இது நார்மலாக இது வந்து சீலிங் டைப் இன்ஸ்டலேஷனில் வந்து நம்ம பண்ணுவோம் நம்ம வீடாக இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸ் ஏரியாவாக இருந்தாலும் சரி அந்த ஏரியாவில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த டோம் கேமரா தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம செகண்ட் வந்து புல்லட் கேமரா புல்லட் கேமரா இதோட பர்பஸ் வந்து நம்ம அவுட்டோர் ஏரியா மானிட்டர் பண்ணுறதுக்காக காம்பவுண்ட் வால் நம்ம வீட்டோட காம்பவுண்ட் வால் பெரிமீட்டர் ஏரியா பெரிமிட்டர் ஏரியா அப்படின்னா நம்மளோட சுற்றுவ சுற்றுவட்டார பகுதி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஏரியா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள ஏரியா இந்த மாதிரி ஏரியாவை மானிட்டர் பண்ணுறதுக்கு புல்லட் கேமரா இது வந்து அவுடோர் பர்பஸ்க்கு இந்த கேமரா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் கேட்கலாம் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு செக்யூரிட்டி கேமராங்கிறது வந்து செக்யூரிட்டி நம்ம மானிட்டரிங் அதையும் தாண்டி ஒரு இது வந்து ஆர்கிடெக்சரல்ஸ் வியூவு நம்மளோட டிசைன் அதுவும் அதில் வந்து இருக்குது இப்போ வந்து இந்த கேமராவை கொண்டு போய் நீங்கள் உள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஆஃபீஸ்குள்ளேயோ வச்சிங்கன்னா அது பெருசாக தெரியும் அதுவும் இல்லாமல் யாராவது உள்ளே வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த கேமரா மேலேயே போகும் அது வந்து தனியாக எடுத்து தெரியும் இதே நீங்கள் வந்து டோம் கேமராவை வச்சிங்கன்னா அது வந்து சீலிங்லேயே இன்ஸ்டால் ஆகியிருக்கும் அது பார்க்குறதுக்கு தனியாக அது நல்லா நீங்கள் உத்து பார்த்தா தான் அது ஒரு கேமராங்கிறதையே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது வர அது ஒரு லைட்டு அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும் இந்த மாதிரி இது நம்ம அவுட்டோரில் இந்த பெருமீட்டர் கேமராவை வைக்கும்போது இது வந்து நமக்கு தேவைக்கேற்ற எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் அதான் மெயின் ஃபீச்சரு இதையும் இதையே நம்ம வெளியே இன்ஸ்டால் பண்ணுறோம் டோம் கேமராவையே நம்ம உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம இந்த பர்டிகுலராக இப்போ இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஆப்போசிட் ஏரியாவை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து இந்த அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக இந்த கேமரா வந்து டில்ட் பண்ணிக்கலாம் பட் டோம் கேமரா இங்கே இன்ஸ்டால் பண்ணோம்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான வேலையும் கிடையாது அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் பட் அதுக்கே இந் இதில் கொடுக்குற வியூ மாதிரி டோம் கேமராவில் வராது இதுதான் டிஃப்ரென்ஸ் தேர்ட் கேமரா வந்து பிடிசெட் கேமரா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிடிசெட் கேமரா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேமரா ஃபுல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இது வந்து அவுட்டோர் ஏரியாவில்தான் ஒய்ட்லி யூஸ் பண்ணுறது நீங்கள் இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இது தான் பிடிசெட் கேமராவா அப்படின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது ஷாப்பிங் மால் கார்னரில் இருக்கும் மில்ட்ரி வால் ஆர்மி ட்ராஃபிக் சிக்னல் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்து நீங்கள் டிராஃபிக் சிக்னலில் இந்த கேமராவை பார்க்கலாம் இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து அது ஒரு லைட்டு போலோடையே சேர்த்து அந்த கார்னரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இது பார்க்கும்போது நார்மலாக பார்க்கும் போது இது ஒரு லைட்டு மாதிரி தான் தெரியும் அதோடய வியூ அப்பியரன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும் இது டீப் அண்ட் வியூவாக நம்ம உள்ளே பார்க்கும்போது மட்டும்தான் இது ஒரு பிடிசிட் கேமரா அப்படிங்கிறது தெரியும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பிடிசெட் கேமரா அதான் இதான் பிடிசெட் கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இது நார்மலாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு லைட்டு மாதிரி தான் தெரியும் இது வந்து டிராஃபிக் சிக்னல் ஏரியாவில் இப்போ பர்பஸ்க்கு நீங்கள் இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல இருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அவங்க எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் ஜூம் பண்ணி பார்க்கலாம் அது கேமராவோட லென்ஸ் நார்மலாக பிடிசெட் கேமரா வந்து நம்ம மொபைலில் நம்ம எவ்வளோ ஜூம் பண்ணுறோம் எயிட் எக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஃபிஃப்டி எக்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம்ல அதே மாதிரி அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இது பர்டிகுலராக ஒரு இடத்த ஜூம் பண்ணி ஒரு ஒரு ஆள் போகிறாங்க அந்த இடத்துல ஒரு கார் வந்து மூவ் ஆகி போகுதுன்னா அதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணலாம் அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அது எவ்வளோ தூரம் போகுது அந்த இருந்து யார் இறங்குறா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அந்த காரோட நம்பர் என்ன இப்படி வந்து அதை ட்ராக் பண்ணி எடுக்கலாம் ஸோ இந்த பர்பஸில் வந்து இது அது ஒரு எக்ஸாம்பிள் இது மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து அந்த பெரிமீட்டர் மானிட்டரிங் வந்து இந்த பிடிசெட் கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம பாக்ஸ் கேமரா பார்த்தோம் இந்த பாக்ஸ் கேமரா எதுக்கு பார்ப்போம்னா இன்டோர் ஃபோக்கஸிங் ஏரியா பர்டிகுலராக ஒரு ஃபு ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸிங் ஏரியாவில் என்ன ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது என்ன ஒரு வியூ நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்காக தான் இதோட மெயின் பர்பஸாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா கேஷ் கவுண்ட்ரு டோர் என்ட்ரி அது எப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கு இல்லை எக்ஸ்சேஞ்சு சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி ஏரியாவில் கேஷ் கவுண்டருக்கு வந்து இந்த கேமரா வந்து ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஓவர் வியூவாக எல்லா இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எந்த ஏரியாவில் பர்டிகுலராக கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அப்படி ஜூம் பண்ணி வைக்கும் போது நீங்கள் என்ன காசு கொடுக்குறீங்க ஐம்பது ரூபா கொடுக்குறீங்களா இல்லை ஐநூறுரூவா கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாவில் ஜூம் பண்ணி வச்சு நோட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் ஐடென்டிஃபை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் இதே நார்மல் கேமரா வச்சு நீங்கள் இப்படி ஒரு ஓவர்வியூ ஃபுல்லாக ஒரு ஓவர் வியூவாக அவர் கேமரா வச்சு பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களால் அவர் காசு கொடுக்குறாரு இவர் காசு வாங்குறாரு அப்படிங்கிறது தெரியும் பட் அவர் என்ன காசு கொடுக்குறாரு என்ன கரன்சி கொடுக்குறாரு அது எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அந்த பர்பஸ்னால தான் இந்த ஒரு பர்டிகுலராக ஸ்பெஷல் லென்ஸ் உள்ள கேமராஸ் வச்சு எந்த இடத்துல டிரான்சாக்ஷன் நடக்குதோ இந்த இடத்துல இப்போ டிரான்சாக்ஷன் நடக்குது இங்கே காசு என்றாங்க இங்கே காசு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்த மட்டும் பர்டிகுலராக ஜூம் பண்ணி வைப்பாங்க இதில் இப்போ நிறைய பேங்க்லாம் எப்படி இப்போ வந்து நிறைய ஆல் அட்வான்ஸாக கேமராஸ் வந்துருச்சு நிறைய ஸ்பெக் உள்ள கேமரா கிளாரிட்டி ரெசல்யூஷன் அதிகமாக உள்ள கேமரா ஸோ அவங்க என்ன யூஸ் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கரன்சி கொடுக்குறீங்கிறதோட சீரியல் நம்பர் கொண்டு உங்களால் அந்த கேமராவில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்னோடய சைட்லேயும் நிறைய சைட்டில் நான் போவேன் ஒரு இப்போ வந்து கஸ்டமர் வந்திருப்பாங்க அவர் வந்து ஐம்பது ரூபா கொடுத்துருப்பார் பட் வந்து அவ நான் ஐநூறுரூவா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்க்யூ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க இந்த ப்ளேபேக்கை போய் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா ஈஸியாக அவர் என்ன நோட்டு கொடுத்தாரு அவர் நோட்டோட கரன்சி நம்பர் என்ன அந்த சீரியல் நம்பர் என்ன அது எல்லாமே தெல்ல தெளிவாக இந்த மாதிரி கேமராஸில் எடுக்கலாம் இதோ இதுதான் மெயின் பர்பஸ் அப்படி மெயின் டோரில் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா ஒரு ஆள் உள்ளே வர்றாரு அப்படின்னா அவரோட ஃபேஸை மட்டும் ஃபேஸ்லேருந்து இடுப்பு வர அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவோம் வரப்போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஐடென்டிஃபிகேஷன் லெவல் ஒரு ஆளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கேமராஸ் வச்சு மெயின் டோர் என்ட்ரியில் வந்து நம்ம ஜூம் பண்ணி கேப்சர் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம் அடுத்து வரப்போகிற வீடியோஸில் இன்னும் ஃபர்தராக டீப் அண்ட் டெப்த்தாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்